நந்தினி இது நான் உனக்காக உடைச்ச தேங்காய் இந்த தேங்காயை சாப்பிடுற எந்த ஜீவராசியா இருந்தாலும் அது உனக்கு தன்னோட மூச்சு காத்துல ஒரு பகுதியை கொடுக்கணும்ங்கிறது பத்தினி ஆன்மாவா இருக்கிற என்னோட கட்டளை நந்தினி நீ எங்க இருந்தாலும் உனக்கு மூச்சு காத்து கொடுத்து காப்பாத்த ஏதாவது ஒரு ஜீவன் இங்க வரும் நந்தினி இருக்கிற இடத்துக்கு போய் நந்தினிய சுவாசிக்க வெச்சிடும் நமக்கு நந்தினி இருக்கிற இடம் தெரிஞ்சிரும் கங்கா உன்னை காணணும் வீட்ல தேடுவாங்க நீ தைரியமா வீட்டுக்கு போ யாரு கேட்டாலும் ஏதாவது சொல்லி சமாளி நான் கண்டிப்பா தேவசேனாவ பத்திரமா கூட்டிட்டு வரேன் என்ன நம்பி நிம்மதியா போ உங்களை நம்பி தான் நான் போறேன் எப்படியாவது தேவசேனாவ கூட்டிட்டு வாங்க நான் கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன் நீ தைரியமா போ சரிக்கா நான் வரேன் வரேன்பா நந்தினி நந்தினி நான் உன்னை இப்படியா பார்க்கணுமா அம்மா நந்தினி அவன் நந்தினியை கண்டுபிடிச்சு காப்பாத்த முடியாது
அவ நந்தினியை தேடி போயிருக்கறதால சேயநாயகி வீட்ல இப்ப யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப நாம சேயநாயகி வீட்டுக்கு போனா அந்த காலச்சக்கரங்களை கைப்பத்திட்டு வந்தறலாம். காலச்சக்கரம் எடுக்க முடியாத நிலமையில இருக்கே. அதை எடுக்க ஒரு வழி இருக்கு. என்ன வழின்னு சொல்லுங்கண்ணே. சொல்ற நீ முதல்ல சேயநாயகி வீட்டுக்கு போ. சரிங்கண்ணே. என்ன கங்கா, தேவசேனாவை கூட்டிட்டு வரதானே போன? நீ மட்டும் தனியா வந்திருக்க? தேவசேனா எங்க? அது ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரும்போது தேவசேனாவோட ஸ்கூல் ப்ராஜெக்ட்காக ஸ்டேஷனரிக்கு போய் சாட் வாங்கணும்னு சொன்னா. அதனால சீதா அவளை ஸ்டேஷனரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. நான் மட்டும் வந்துட்டேன். அப்படியா? நான் அவளுக்கு ஏதாவது ஆச்சோன்னு பயந்துட்டேன். சேனா எங்க நான் அவர் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இனி ஒவ்வொருத்தரா கேட்க ஆரம்பிப்பாங்க. நான் எல்லாரையும் சமாளிக்க முடியாது. எப்படியாவது சீக்கிரம் தேவசேனாவை கூட்டிட்டு வந்துருங்கக்கா. கவலைப்படாத கங்கா, நீ அவங்களை சமாளிச்சுக்கிட்டு நான் தேவசேனாவோட வந்துடுவேன். எங்க மேல இருக்கிற கோபத்துல நீ தேவசேனாவை கூட்டிட்டு வந்தது பெரிய தப்பு. நான் உடனே தேவசேனாவை கூட்டிட்டு போகணும். அவளை எங்க வச்சிருக்கேன்னு காட்டு. அவளை எழுந்திருக்க முடியாம செயலிழந்து போயிருக்கா. அவகிட்ட கேட்டா அவ எப்படி காட்டுவா? முதல்ல நந்தினி எப்படியாவது முடக்க கட்டுல இருந்து விடுவிக்கணும். அப்பதான் தேவசேனா இருக்கிற இடத்த இவளால காட்ட முடியும். ஆனா நந்தினிக்கு ஏதோ மாந்திரிக பச்சையை வச்சு முடக்கு போட்டிருக்காங்க. இதுல இருந்து நந்தினி எப்படி வழியில கொண்டு வரதுன்னு தான் தெரியல. எனக்கு தெரியும். நான் நினைச்சா நந்தினிய முடக்கு கட்டுல இருந்து வெளியில கொண்டு வர முடியும். அப்படியா? அப்பனா முதல்ல நந்தினி முடக்கு கட்டுல இருந்து வெளில கொண்டு வா. கொண்டு வர. ஆனா அதுக்கு முன்னால தேவசேனாவை ஏன் கிட்ட ஒப்படைங்க? அப்பதான் நான் நந்தினிய காப்பாத்துவேன். நான் இவளை காப்பாத்தின பிறகு இவ காலச்சக்கரத்தை கேட்டு பழையபடி தேவசேனாவை விட மாட்டேன்னு மிரட்டினா என்னால ஒண்ணு பண்ண முடியாது. அதனால தேவசேனா எங்க இருக்கான்னு காட்ட சொல்லுங்க. ஜானகி, ஏன் கிட்ட காலச்சக்கரத்தை கொடுத்தாதான் நான் தேவசேனாவை காட்டுவேன். காலச்சக்கரத்தை கொடுக்காம தேவசேனா இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்க முடியாது. நந்தினி, நீ இருக்கிற இடத்த என்னால கண்டுபிடிக்கவே முடியல. ஜானகி தான் கண்டுபிடிச்சு சொன்னா. ஜானகி பண்ண உதவிக்கு கைமாற நான் தேவசேனாவை அவகிட்ட ஒப்படைக்கிறேன்னு நான் வாக்கு கொடுத்துட்டேம்மா. தேவசேனா எங்க இருக்கான்னு சொல்லு. நான் கொடுத்த வாக்க காப்பாத்தும். தேவசேனாவை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. நான் காலச்சக்கரத்தை எடுக்க ஒவ்வொரு தடவை முயற்சி பண்ணும் போதும் என் கூட இருக்கிறவங்களே எனக்கு எதிராக பண்ணா நான் என்னதான் பண்ணுவேன்? உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் வாக்கு கொடுத்தேன். என் வாக்கு பொய்யா போயிடக்கூடாது. தயவு செஞ்சு தேவசேனா இருக்கிற இடத்த சொல்லு நந்தினி, சொல்லு நந்தினி. காலச்சக்கரத்தை வாங்குறதுக்காக பச்சை குழந்தைய கஷ்டப்படுத்துறது தர்மம் இல்ல. நீ தர்மத்துக்கு கட்டுப்பட்டவளா இருந்தா தேவசேனா இருக்கிற இடத்த சொல்லு, சொல்லு நந்தினி. நான் தேவசேனாவ சர்ப்பங்களோட பாதுகாப்புல வச்சிருக்கேன்.
எங்க வெச்சிருக்க? காண்ட மரக்கு பின்னால வெச்சிருக்க. ஆனா நான் வந்து சொன்னாதான் சர்பங்கள் தேவசேனாவை விடுவிக்கும். நீ வேற எதுக்கோ திட்டம் போட்டு இப்படி சொல்ற. எங்க அப்பா உனக்கு வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தேவசேனா எனக்கு தேவையில்லை. நான் உண்மையதான் சொல்றேன். நான் வந்து சொன்னாதான் சர்ப்பங்கள் அந்த இடத்த விட்டு போகும். நீ நந்திரியை சந்தேகப்படாத. இந்த பிரச்சனையில நான் தலையிட்டு இருக்கேன். ஜானகி, நான் உனக்கு எதிரா எதுவும் பண்ண மாட்டேன். முதல்ல நந்தினியை காப்பாத்து, அப்பதான் நந்தினி தேவசேனாவை விடுவிக்க முடியும். நான் இவ்வளவு சொல்றேன், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா நான் நந்தினிய நம்ப மாட்டேன். ஏன்னா இவ கால சக்கரத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. அவ வந்தா தான் தேவசேனாவை காப்பாத்த முடியும்னு தெரிஞ்சும் இப்படி பிடிவாத பிடிக்கிறியே. அவளால் தானே எழுந்து வர முடியாது. நீங்க தூக்கிட்டு வந்தா அந்த இடத்துக்கு போயிட முடியும்ல. சக்தி நாகம பிறந்தவளை என் கையாலேயே தூக்கிட்டு வர சொல்றிய நீ? வேற வழி இல்ல, தூக்கிட்டு வாங்க. சேனாவை எங்க வச்சிருக்க? அம்மனுக்கு பின்னாடி போங்க. ஐயோ தேவசேனா, கொஞ்சம் பொறுமையா இருமா. நந்தினியே தேவசேனாவை விடுவிச்சு கொடுப்பா. சர்ப்பங்களை வெளியே தந்திரி. எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இனி நீங்க இங்க இருக்க தேவையில்லை, போயிட்டு வாங்க. நாகலோக ஆதிநாத நாகேத்ய ஜெய. நீ கேட்ட மாதிரியே தேவசேனாவை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நீ சொன்ன மாதிரி நந்தினியோட முடக்கு கட்டிலேருந்து அவளை விடுவிச்சு கொடுத்துரு. விடுவிக்க முடியாது.
வாயாலே விடுவிக்கிறேன் சொல்லிட்டு இப்படி சொல்றியம்மா? இப்ப நான் நந்தினிய முடக்க கட்டில இருந்து விடுவிச்சான், இவன் மறுபடியும் அரண்மனைக்கு வந்து அருணை கொல்லுவேன் மாலத்திய கொல்லுவேன்னு என்கிட்ட சண்டைக்கு நிப்பா. வீட்டுல நடக்கிற கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி பழி வாங்க நினைப்பா. அரண்மனையில கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும்னா கல்யாணம் முடியற வரைக்கும் நந்தினி முடக்கு கட்டில இருந்து வெளியில வரக்கூடாது. நீ பேசுறது நியாயமே இல்ல. நான் பொண்ண காப்பாத்தி கொடுத்ததுக்கு நீ என் பொண்ண காப்பாத்தி கொடுக்கணும். உனக்கு எஞ்சி கேக்குற நந்தினி காப்பாத்தி கொடுப்பா? முடியாது. கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் என்னால நந்தினிக்கு உதவி பண்ண முடியாது. என் தேவசேனாவ பிரிஞ்சு நான் இவ்வளவு நேரம் கவலைப்பட்டு இருந்தேன். அதே மாதிரி நீங்களும் நந்தினியோட நிலைமை நினைச்சு கொஞ்ச நாள் கவலைப்பட்டு இருங்க. சலகி சலகி தந்திரம் பூஜை புனஸ்காரத்தோட என்னோட ஒட்டுமொத்த சக்தியை பயன்படுத்தி என் நந்தினிய மறுபடியும் நடமாட வைப்பேன். என் காட்டம்ம நந்தினிய காப்பாத்தி கொடுப்பா. ரூபத்துல இருக்கு, அதோட சக்தி தான் அந்த பீடத்துல இருக்கு. தெய்வ சக்தி உருவாகிறது பூஜை முறையிலையும் மங்கள தன்மையிலையும் தான். சேய நாயகி அவளுக்கு இருந்த கவலையினால பூஜையில குறை வச்சதுல இங்க இருக்கிற பாதி தெய்வ சக்தி போயிருக்கும். இந்த இடத்த அமங்கலமா மாத்திட்டா மீதி இருக்கிற தெய்வ சக்தியும் போயிடும். அதுக்கப்புறம் கால சக்கரங்களை எடுக்கிறதுக்கு எந்த தடையும் இருக்காது. நல்ல யோசனை சொன்னீங்க. எப்பவே இந்த இடத்த அமங்கலமாக்குற. மாந்திரிகத்தை பசுமாக்குற சக்தி அக்னிக்கு மட்டும்தான் இருக்கு. நந்தினிக்கு மாந்திரிக பட்சி மூலமா
போட்டிருக்கிற முடக்க கட்டு அழிக்கிற மாதிரி அக்னி சக்தி என் முன்னால வரணும். Tang 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 t